அமேசான், ட்விட்டர், மைக்ரோசாப்ட், கூகுள், மெட்டா, ஷேர்சாட் போன்ற பெருநிறுவனங்களின் ஆட்குறைப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து பிரபல ப்ரொபஷனல் சமூக வலைதளமான லிங்க்டின் நிறுவனமும் 700க்கும் மேற்பட்ட ஊழியர்களை பணியை விட்டு நீக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அண்மை காலமாக சர்வதேச அளவில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மந்தநிலை பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. இதனால் பல மென்பொருள் நிறுவனங்கள் ஒவ்வொரு நாளும் ஊழியர்களை பணி நீக்கம் செய்வது வாடிக்கையாகவே கொண்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக அமேசான், ட்விட்டர், மைக்ரோசாப்ட், கூகுள் போன்ற பெருநிறுவனங்கள் அடுத்தடுத்து ஆட்குறைப்பு நடவடிக்கைகளை எடுத்து வரும் நிலையில் தற்போது பிரபல ப்ரொபஷனல் சமூக வலைதளமான லிங்க்டின் நிறுவனமும் 216 ஊழியர்களை பணியை விட்டு நீக்கியுள்ளது. மைக்ரோசாப்ட் நிர்வாகத்தின் கீழ் இயங்கி வரும் லிங்க்டின் நிறுவனத்தில் சுமார் 20,000 ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள ஆட்குறைப்பின் அளவின்படி கிட்டத்தட்ட 3.5% பேரை பணி நீக்கம் செய்துள்ளதாக தெரிகிறது. அதில் குறிப்பாக லிங்க்டின் நிறுவனத்தின் சீன வேலைவாய்ப்பு தளத்தை அந்நிறுவனம் முற்றிலுமாக மூடிவிட்டது. இருப்பினும் லிங்க்டின் தளத்தை சீன வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து பயன்படுத்தலாம், அதில் எந்த தடையும் இல்லையா. இத்தனைக்கும் கடந்த காலங்களை காட்டிலும் மைக்ரோசாப்ட் நிர்வாகம் அதிகப்படியான நிதி ஆதாரங்களை வைத்துக் கொண்டு இருப்பதோடு லிங்க்டின் நிறுவனமும் கடந்த காலாண்டில் அதிகப்படியான லாபத்தை தான் ஈட்டிக் கொடுத்துள்ளதாம். அப்படியிருந்து தற்போது எடுக்கப்பட்டுள்ள பணி நீக்க நடவடிக்கை ஊழியர்கள் மத்தியில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.